வெனஸ்டே லீவ் விட்டுட்டாங்க உகாதின்றதுனால பாப்பாவுக்கு. 2 டேஸாக அவள் ஸ்கூலுக்கும் போல், ஃபீவர் இருந்ததுனால ரசம் சாதம் அரிசி கஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. சரியே, கொஞ்சம் ஃபீவர் வந்து டவுன் ஆயிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வர, அதனால் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புதினா சாதமும் அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியலும் பண்ண போகிறேன். எப்போவுமே மிளகாய் போட்டு பண்ணுவேன், ஒரு மிளகாய் போடுவேன். இன்றைக்கி வந்து பூண்டு கொஞ்சம் மிளகு போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு புதினா துவையல் பண்ணேன். கேரட் பீன்ஸு பொரியல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னால அதையும் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஹோம் டெக்கர்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதே அளவுக்கு அதை க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒர்க் எனக்கு. ஸோ எனக்கு வந்து பிடிக்காத விஷயமும் அதுதான். என்ன தான் நான் இந்த டிவி ஸ்டாண்டை க்ளீன் பண்ணாலும் எங்கேருந்து தான் இந்த டஸ்ட்டு வருதுன்னே தெரியாது. அதுவும் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால டஸ்ட்டு வந்து ஈஸியாகவே தெரிய ஆரம்பிக்கும். இது நான் பொருட்காட்சியில் வாங்கின ஒரு உருப்படியான பொருள் சொல்லலாம். இதை வச்சு வந்து நம்ம தண்ணி வந்து போட்டு துடைக்க முடியாத சிலதெல்லாம் வந்து துடைக்கலாம். இது மாதிரி ஃப்ளவர்ஸு, கிட்டார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் துடைக்க ஈஸியாகவே இருந்துச்சு.